பொதுவாகவே நம்ம எந்த ஒரு செயல்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை மற்றவங்க கூட எப்போவுமே ஒப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இது நம்மளுடைய சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருதுங்க. நம்மளுடைய பள்ளி பருவத்திலிருந்தே நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறோம், ஒவ்வொரு பந்தயத்திலுமே முன்னிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ள விதைக்கப்படுது. இந்த போட்டி மனப்பான்மை நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லா விஷயங்களுக்குமே மற்றவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம், மற்றவங்களோட நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இந்த ஒப்பிடுதல் ஒரு சில டைமில் வந்து நல்ல முறையில் இருக்கும். அதாவது மற்றவங்க வந்து நல்லபடியாக வாழ்கிறாங்கன்னா நாமளும் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஒப்பிடுதல் நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகும். ஆனால் ஒரு சில டைம் மற்றவங்கள பார்த்து நம்ம அவங்க இப்படி வாழ்கிறாங்களே நம்மளால் இப்படி இருக்க முடியலையா அப்படிங்கிறது ஒரு சில டைம் நமக்குள்ளார ஒரு விதமான பொறாமை உணர்வை உண்டு பண்ணிடும். இது ஒரு சிலரை தீய வழியில் கூட கூட்டிகிட்டு போயிடுதுங்க. ஏன்னா மற்றவங்களோட வளர்ச்சி நம்மளை வந்து ரொம்ப சங்கடப்பட வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்களாக நமக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார். அவரை தேடி ஒரு மனிதர் ஒருத்தர் அவரை மீட் பண்ணுறதுக்காக வந்தார். அந்த மனிதரை பார்க்கும்போதே தெரியுது அவர் மனசுக்குள்ளே ரொம்ப பெரிய சோகங்கள்லாம் இருக்குது அப்படின்னிட்டு. சரி, இந்த ஜென் துறவியுமே அவரை கூட்டி கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சு, சொல்லுப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போவுமே மற்றவங்களை பார்த்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சமயங்களிலுமே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க நாமளும் அது பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கம்பேரிசனில் போயிட்டுருக்கு. இதனால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு கார் வாங்கினார், அதுக்காகவே நான் கார் வாங்கினேன். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பெரிய பெரிய ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கினார், அதுக்காகவே நான் அந்த பொருட்கள்லாம் வாங்கினேன். இந்த மாதிரி மற்றவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கையை நான் தேவையில்லாத பல செயல்களை செஞ்சிட்டேன், தேவையில்லாத பல பொருட்களை வந்து என் வீட்டில் சேர்த்து வச்சுருக்கேன். இதனால் என்னுடைய கடன் சுமை அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் சம்பாதிக்கிற எல்லா பணமுமே நான் கடன் கட்டுறதுக்கே போயிடுது. இப்போது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டேன் ஐயா. இந்த எண்ணங்கள் வந்து எனக்குள்ளே ரொம்ப வேரூன்றுச்சு. இதுலேருந்து எப்படி வெளிவரதுனே தெரியல. இப்போ கூட மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சுழற்சியிலேருந்து எப்படியாவது என்னை மீட்டு கொண்டு வாங்க, என்னால் இந்த எண்ணங்களை சமாளிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே ஜென் குருவுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிச்சு. சரிப்பா நீ வா, நான் இந்த கிராமத்தில் அப்படியே நடந்து போவோம், போய்கிட்டுருக்கோம் அப்படியே உனக்கு என்னென்ன வழிகள்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அந்த கிராமத்தோட வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மலைக்கு போகுது. அந்த மலைப்பகுதியில் ஒரு மரத்தை வந்து இந்த மனிதர்கிட்ட காட்டுறாரு. அந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு மரம். அந்த மரத்தில் ரொம்ப பசுமையான இலைகள்லாம் இருக்குது, அதில் நிறைய பழங்கள்லாம் விட்டுருக்கு. ஒரு ஆப்பிள் மரம்னு கூட எடுத்துங்களேன், நிறைய ஆப்பிள் பழங்கள்லாம் விட்டுருக்கு. எல்லா பழங்களுமே நல்லா செவந்து மக்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய வகையில் அந்த மரம் வந்து அங்கே இருக்குது. இப்போது இந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா இந்த மரம் அங்கே இருக்குது. இப்போ இந்த மரம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் அந்த மரம் ஒருவேளை தன்னை வந்து பக்கத்தில் ஒரு மலை இருக்குது பார்த்தியா, அந்த பனிமலை இருக்குது பார்த்தியா, அந்த மலையோட ஒப்பிட்டால் என்ன ஆகும், அந்த பனிமலை வந்து இருக்கிறதுலே பெரிய மலை, அது இங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அது பக்கம் யாரும் நிற்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு மலை தான் அது. அதாவது அது படைக்கப்பட்டது ஒரு நோக்கத்துக்காக, ஆனால் இந்த மரம் வந்து படைக்கப்பட்டது ஒரு நோக்கத்துக்காக. இந்த மரம் எப்போவுமே அந்த மலையை பார்த்து நான் வந்து ஏன் அந்த மலை மாதிரி உயரமாக இல்லை, நான் ஏன் அந்த மலை மாதிரி ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோடய வடிவத்தெல்லாம் இது வந்து ஒப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த மரம் வந்து ஒப்பிடுதலே தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டணும். அந்த மரம் அந்த மரத்துக்குன்னு இருக்கிற அந்த குணநலங்களை பற்றி அது கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த மரம் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு வந்து பயன் தந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பயன்கள் எதுவுமே அந்த மரத்துக்கு தெரியாது, கடைசி வரைக்கும் ஒப்பிடுலேயே அதில் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல் தான்ப்பா உன்னோட வாழ்க்கையிலுமே உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும், நீ வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும்.
மற்றவங்க வாழ்க்கையை வச்சு நீ எப்போ உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கலாம்னு நினைக்கிறியோ அப்போ இருந்தே உனக்கு பிரச்சனைகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையுமே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கிற துறையை பொறுத்தவங்க சம்பாதிக்கிற வருமானமாகட்டும், இல்லை அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையாகட்டும், எல்லாமே வேறுபடும். அதனால் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையுமே ரொம்ப வித்தியாசமானது தான். ஒவ்வொரு மனிதருமே ஒரு தனித்தன்மையோடு தான் படைக்கப்படுறாங்க. ஆனால் எப்போ ஒரு மனிதன் அவனுடைய தனித்தன்மையை இழந்துட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றானோ அப்போலேருந்தே அவனுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த சமயத்துலேருந்தே ஒவ்வொரு பிரச்சனையாக அவன் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கப்புறம் எப்போவுமே உன்னுடைய வாழ்க்கையை வந்து யாரு கூடயும் கம்பேர் பண்ணாத. இந்த மரத்தை வந்து உதாரணமாக எடுத்துக்க, நீ படைக்கப்பட்டதுக்கு உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும், அதை தேடி கண்டுபிடி. மக்களுக்கு நீ எந்த அளவுக்கு பயனுள்ள மனிதனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி. அதன்படி உன்னுடைய வாழ்க்கை அமைச்சிக்க, கண்டிப்பாக உன் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக ரொம்ப அழகாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. அதிலிருந்து அந்த மனிதர் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு பிறக்குது. அவருடைய தோள்கள்லேருந்து ஒரு எடையை வந்து இறக்கி வச்ச மாதிரி அவ்வளோ லேஸாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் என்னென்ன பொருள்லாம் தேவையில்லாமல் இருக்குது, இதெல்லாம் பயன்படாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு. லிஸ்ட்டு எடுத்து அந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே எவ்வளோ விலை வரும் அந்த விலைக்கு விற்றுறாரு. இப்போ அவருடைய வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகிடுச்சு. வீட்டில் வந்து உண்மையிலேயே அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும்தான் வச்சுருக்காரு. மற்றபடி மற்றவங்கள பார்த்து என்னெல்லாம் வாங்கினாரோ அது எல்லாத்தையுமே விற்றுட்டு அந்த காசை வச்சு அவர் கடன்கள் எல்லாமே அடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் அவருக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானம் அவருடைய குடும்ப செலவுக்கு சரியாக போயிடுச்சு. அவருமே அதுக்கப்புறம் யாருக்குனே அவர் கம்பேர் பண்ணிக்காமல் ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இந்த கம்பேரிசன், இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது உள்ளே வந்துடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுறோங்கிறது நம்மளுக்கே தெரியாமல் போயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே வித்தியாசமானது தான். ஒவ்வொருத்தருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள் தான். அப்படி தனித்துவமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம ஒரு ஒப்பீடு மூலமாக அவங்க வாழ்க்கையை நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா கடைசியில் மிஞ்சிறது கஷ்டங்கள் மட்டும்தான். அதனால் எப்போவுமே நீங்கள் மற்றவங்க கூட ஒப்பிடாதீங்க. இந்த ஒப்பீடு நல்ல விதத்தில் இருக்கலாம். மற்றவங்க வந்து நல்லபடியாக வாழ்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நாம் வந்து அவங்க கடைப்பிடிக்கிற அந்த ஒழுக்கம் அந்த நெறிகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு அதுபடி நம்ம வாழலாம். அந்த ஒப்பீடு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். அதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு ஒப்பீடுமே உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒப்பீடு மட்டும் என்றைக்கும் பண்ணாதீங்க. நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டீங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிங்க. அதன்படி உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிங்க. அப்படி வாழ ஆரம்பிச்சிங்கனாவே எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் ரொம்ப சுலபமாக அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.